பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் மதுரை சித்திரை திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், பிபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453 289 1111, 0453 289 1101. முனைவர் வி பி எம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் வி பி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், வி பி எம் எம் ஐடி பார்க், வி பி எம் எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி பி எம் எம் பொறியியல் கல்லூரி, வி பி எம் எம் கல்வியியல் கல்லூரி, வி பி எம் எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, வி பி எம் எம் செவிலியர் கல்லூரி, வி பி எம் எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, வி பி எம் எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, வி பி எம் எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக வி பி எம் எம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கான சிறந்தது பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி எண் 0453 289 1111, 0453 289 1101. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். சுனோ சுனோ கிசான் பாயோ, சுனோ சுனோ நீம் கோட்டட் யூரியா ஆயா, खेती में नई क्रांति लाया, इससे यूरिया की क्षमता और बढ़े, नाइट्रोजन जमीन को बेहतर मिले, नीम के गुणों से कीटाणु मरे, पानी को दूषित ना करे. तो भाइयों, नीम कोटेड यूरिया से हो मेहनत सफल, बेहतर हो खेत, पानी और फसल. कृषि और किसान कल्याण मंत्रालय द्वारा किसान हित में जारी. சித்திரை திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் கைலாச பர்வதத்திலும் அருள்மிகு மீனாட்சி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். அம்பாளுக்கும் எம்பெருமானுக்கும் சிறப்பான அலங்காரம் செய்விக்கப்பட்டு அணிகலன்கள் அணிவித்து பட்டாடைகள் உடுத்தி அழகு பார்க்க பவனி வர தயார் நிலையில் திருக்கோயிலில் எழுந்தருளினர். அம்பாளும் எம்பெருமானும் உலா செல்கின்றார்கள் என்பதால் பஞ்சமூர்த்திகளும் உலா செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன. கைலாச பர்வதத்திலே சோமசுந்தர பெருமானும் பிரியாவிடையும் அமர்ந்து வரும் காட்சியினை பெரிய புராணத்தில் சேக்கிழார் எவ்வளவு அருமையாக சொல்கின்றார் பாருங்கள். பொன்னின் வெண்திருநீரு புனைந்தன பண்ணும் நீல்பணி, மாங்கரை பாலது தன்னையாக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாழ் கையிலை திருமாமலை என்று சொல்கின்றார். அதேபோன்று காமதேனு வாகனத்தினை சிறப்பிக்கும் பொருட்டு பரஞ்சோதியார் திருவிளையாடற் புராணத்திலே இழை இடை நுழையாவண்ணம் இடை இரவீங்கு கொங்கை குழை இடை நடந்து மீளும் கொலைக்கணர் குழுவும் தான மலைகவிள் கடாத்து வெள்ளை வாரணம் மாவும் கோவும் தழைகதிர் மணியும் தெய்வ தருக்களும் கவர்ந்து வீண்டாள் என்று சொல்கின்றார்.
பஞ்சமூர்த்திகள் பரிவாரங்களுடன் சோமசுந்தரரும் பிரியாவிடையும் கைலாச பர்வதத்தின் மீது அமர்ந்து வரும் காட்சி பக்தர்களை பரவசமடைய செய்தது. மாசி வீதிகளில் ஊர்வலம் வருவதற்கு முன்பாக சொக்கநாதருக்கும் உமையம்மைக்கும் தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் திருக்கோயிலில் இருந்து மாசி வீதிகளுக்கு உலா புறப்பட்டன. இந்த மூன்றாம் நாள் திருவிழா மூவினையும் முப்புத்தியும் முக்குணமும் மும்மலமும் முப்பிறப்பும் முக்குற்றமும் முப்பற்றும் முதலானவற்றை ஒழித்துக் கொடுத்தாகும். மூன்றாம் நாள் இரவு ராவணனது உடம்பின் மேலுள்ள கைலாச பர்வதத்தின் இறைவன் எழுந்தருளுகிறான். இவ்வாகனம் கைலாச பர்வத வாகனம் என கூறப்படுகின்றது. ராவணன் ஆணவ மலம் முதிர்ந்த ஜீவாத்மா, அகங்காரத்தால் எதுவும் செய்ய கூசாதவன். அவன் தனது திமிரால் கைலாச பர்வதத்தை தூக்கி எடுக்க சிவபெருமான் கால்விரலை ஊன்ற அவன் அலறி கை நரம்பால் வீணை உண்டாக்கி சாமகானம் பாடினான். இறைவன் மகிழ்ந்து அவனுக்கு அருள் புரிந்தார். இது ஸ்திதி அல்லது காப்பாற்றுதலை குறிக்கும். இதிலிருந்து இறைவனுக்கு தீங்கு செய்தவர்களும் அடங்கி நின்று வழிபடுவார்கள். அவனுக்கும் இறைவன் அருள் புரிவான் என்பதும் அவனது பெருந்தகைமையும் நன்கு விளங்குகின்றது. திருக்கல்யாண திருவிழாவில் மங்கள இசை முழங்க விழா தொடங்க வேண்டும் என்பதால் நாதஸ்வர கலைஞர்கள் இசைபாட மாசி வீதியில் ஊர்வலம் புறப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இறைவன் இறைவி வேடம் கட்டுதல் போன்றவற்றை மதுரை நகர மாணவ மாணவிகள் நிகழ்த்தியது நம் பண்பாட்டை நினைவுகூரும் வண்ணம் அமைந்தது.
ஓதுவார்கள் இசையுடன் கூடிய திருமுறைகளை ஓதிட மதுரை மாநகரமே பக்தி மனம் கமழ்ந்தது. சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் வி பி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வி பி எம் எம் ஐடி பார்க் வி பி எம் எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வி பி எம் எம் பொறியியல் கல்லூரி வி பி எம் எம் கல்வியியல் கல்லூரி வி பி எம் எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வி பி எம் எம் செவிலியர் கல்லூரி வி பி எம் எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி வி பி எம் எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி வி பி எம் எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக வி பி எம் எம் மெடிக்கல் பவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கான சிறந்தது வி பி எம் எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொலைபேசியில் 0456328911111 0456328911 வாருங்கள் பெண்களை ஜெயித்து காட்டுவோம். நான்காம் நாள் காலை எம்பெருமானும் பிராட்டியும் தங்க பல்லக்கில் எழுந்தருளி மாசி வீதிகளில் உலாவரும் நிகழ்வு நடைபெற்றது. காண்பவர் கண்ணை கவரும் வகையில் ஜொலிக்கும் தங்க பல்லக்கு எம்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் தயார் நிலையில் இருக்க அதில் இருவரும் எழுந்தருளினர். நாதஸ்வரங்களும் மேலதாள வாத்தியங்களும் முழங்க தங்க பல்லக்கில் வீற்றிருந்து நான்கு மாசி வீதிகளுக்கும் செல்ல அம்மனும் பெருமாளும் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டனர். சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் மீனாட்சி அம்மையும் தங்க சப்பரத்தில் பவனி வர தொடங்கவும் தீப ஆராதனைகளுடன் கூடிய பூஜைகள் நடைபெற்றன. Thank you.
விநாயகர் சுப்பிரமணியர் முன்னே வர சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சகிதமாகவும், அதன் பின் மீனாட்சி அம்மையும், அவரை தொடர்ந்து சண்டிகேஸ்வரரும் நான்கு மாசி வீதிகளிலும் பவனி வரும் காட்சி பக்தர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் இந்த திருக்கோயிலின் பெருமையையும் இறைவன் இறைவி ஆகியோருடைய புகழையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்தாலே புற்றாமரை குளத்தை சுற்றி எண்ணற்ற ஓவியங்களும் கற்களிலே செதுக்கப்பட்ட சிற்பங்களும் நிறைய காட்சியளிக்கின்றன. குறிப்பாக அந்த திருக்கோயிலின் புற்றாமரை குளத்தை சுற்றி மண்டபங்களிலே 64 திருவிளையாடல்களையும் தெரிவிக்கக்கூடிய வகையிலே அருமையான ஓவியங்கள் சிறப்பாக வரைய பெற்று மக்கள் மனதை கொள்ளையடிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றன. இந்த சிற்பங்கள் அந்த காலத்திலே நிகழ்ந்த புராணங்களையும் வரலாற்றையும் இறைவனுடைய பெருமையையும் இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல்களையும் குறிக்கக்கூடிய வகையிலே அருமையாக வரைய பெற்று நம்முடைய கண்ணை கவரக்கூடிய வகையில் அமைந்துள்ளன. பிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் மதுரை சித்திரை திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், பிபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453 2891111, 0456328901.